ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஸ்பிடல் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஹோர்டி அப்படின்ற ஒரு சாம்பி மூவி தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பெஸ்ட் சாம்பி மூவி அப்படின்னு சொல்லலாம். எக்ஸலண்டான ஒரு ஃப்ரெஞ்சு படம் அது. இப்போ அவங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஞ்சு குரூப் ஆஃப் ஃப்ரெஞ்சு போலீஸ் வந்து ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு கிரிமினல்ஸ் வந்து ட்ரக் கிரிமினல்ஸ் வந்து பிடிக்கிறதுக்காக போவாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து அந்த கிரிமினல் கேங் வந்து கிரிமினல் டீம் வந்து கலி பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சாவுக்கு இவங்க பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சவதெல்லாம் எடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அந்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ்க்கு வருவாங்க. ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் போயிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அவங்ககிட்ட மாட்டிப்பாங்க. அவங்ககிட்ட மாட்டினதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வச்சு ஒரு இவங்க டீம் வந்து ஒருத்தரை வந்து கலி பண்ணுவாங்க. மற்றவங்களாம் போட்டு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏதோ ஒரு சவுண்டு ஒன்று வரும். அவங்க அந்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸில் வந்து ஏதோ பாம்பெலாம் வெடிக்கிற மாதிரி வெளில வந்து காட்டுவாங்க நமக்கு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தட்டுற மாதிரி சவுண்டு வரும். ஏன்னா ஏதோ கதவு தட்டுறது வித்தியாசமாக கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணை வச்சுட்டு போவாங்க. இவங்க போலீஸ் டீம் தான் நம்ம என்ன நினைப்போம், ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க போலீஸ் டீம் தான் உள்ளே வந்துட்டாங்க போல், இவங்களை தேடி வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங்காக ஒரு சாம்பி வந்து ஒருத்தனை வந்து அப்படியே கடிச்சு அப்படியே துப்பும் பாருங்களேன். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, அந்த சாம்பி வந்து ஷூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு சாம்பி எதுவுமே புரியாது வந்து ஃபஸ்ட்டு அப்படியே பயங்கரமாக கண்ணப்பட் ஷூட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரமாக ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சாகவே சாகாது. பொதுவாக சாம்பி படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அடித்தாவே விழுந்துடும் இல்லையா. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பி வந்து சாகவே சாகுது. அது மட்டும் இல்லாமல் சாம்பி படங்கள்லாம் மற்ற சாம்பி படங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா சாம்பியோட மூமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக கட்டுவாங்க, அது அப்படியே ஸ்லோவாக நடந்து வருமே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட 10 மடங்கு ஸ்பீடாக சண்டை போடுறதுல இருக்கட்டும், ரன்னிங்காக இருக்கட்டும், மனுஷங்களோட 10 மடங்கு ஸ்பீடாகவே அது பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப கொடூரமான படம் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட்டில் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஸ்லோகன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க, அதை வச்சு ஷூட் பண்ணுவாங்க. மண்டையில் ஷூட் பண்ணுறது கலி பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட புல்லட் வேஸ்ட் ஆயிரும். இப்போ அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து தெரிய வரும் அந்த ஊர் ஃபுல்லாக சாம்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பய வாரது. ஆக்சுவலாக அந்த சாம்பியாக மாறுறதுக்கான அந்த இதை வந்து ஹெலிகாப்டர்லேருந்து வந்து போட்டிருக்காங்க எதிர் வேறு நாடு அப்படின்றதே இவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் சுற்றி சாம்பி தான் அப்படியே இந்த மாதிரி அப்படியே சுற்றி சாம்பி தான். இப்போ அவங்க அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் படம். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கிரிமினல்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த கிரிமினல்ஸும் இந்த போலீஸும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் தப்பிச்சு போக முடியும் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த படம், வந்துட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன்.